கண்ணே முத்து ரசூலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே. அல்ஹம்துலில்லாஹ், மிக அற்புதமான முறையில் எல்லோரும் ஹஜரத் அவர்களை பற்றி நினைவூட்டினார்கள். இது விடிய விடிய பேசினாலும் ஹஜரத் அவர்களை பற்றி பேசி முடிக்க முடியாத ஒரு மாபெரும் மகான் என்றால் அது மிக இல்லை. அதுவும் சேலத்தை பொறுத்தவரை நமக்கு பல்வேறு ஹஜரத்தை குறித்த பெருமை இருக்கிறது. சொந்தங்கள் முழுக்க சேலத்தில் தான் பரவியும் குழுவியும் இருக்கிறார்கள். ஹஜரத்தினுடைய மாணவ கண்மணிகள் ரோல் மாடலாக உள்ளவர்கள் எல்லாம் சேலத்தில் தான் இருக்கிறார்கள். அதிலும் இந்த ஜூம்ல மூன்று பேர்களை தேர்வு செய்ததற்கு காரணம், ஹஜரத் சமீப காலத்தில் அசீஸ் பாக்கவி, சதீதுத்தீன் பாக்கவி, ஹாஜா ஹஜரத் நம்முடைய மாநில தலைவர், இவங்க மேல் அலாதியான பாசம் கொண்டிருந்தார்கள். கடுமையான பாசம். எப்ப பேசினாலும் இந்த மூணு பேர்த்துல ஒருத்தரை ரெண்டு பேர்த்த நினைவு கூறாமல் ஹஜரத் இருந்ததே இல்லை, அவ்வளவு நேசம். இப்ப நமக்கெல்லாம் ரோல் மாடல் ஹஜரத் என்றால் அது மிகையே இல்லை. ஹஜரத் இடத்திலே நாம் பார்த்த விஷயம், நம்ம மதரசாவோடு சேர்த்து பார்த்த விஷயம், நம்ம எல்லாம் வழி நடத்திய கண்ணியத்திற்குரிய கொடுவாயூர் அப்து ஷுக்கூர் ஹஜரத், அவங்க ஷேகுனா ஹஜரத்தினுடைய ஜுப்பா வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம மதரசாவில் இருந்துச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியல. ஷேகுனாவினுடைய ஜுப்பா அந்த சின்ன பீரோ இருக்கா இல்லையா, நாசிர் பீரோ, அதுல இருக்கும். எப்ப பிரச்சனை வந்தாலும், ஹஜரத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்றாலும், நாம பார்த்துருக்குறோம் ஷேகுனாவினுடைய ஜுப்பாவை எடுத்து நெஞ்சில ஒத்திக்குவாங்க ஷுக்கூர் ஹஜரத். அப்ப சபீர் அலி ஹஜரத் ஒரு தடவை வந்தாங்க, ஏதோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஹஜரத் அழுது, சபீர் அலி ஹஜரத் அழுது. யாராவது பாத்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனா நான் ஒரு தடவை ஷேகுனாவினுடைய ஜுப்பா போட்டுக்கலாமா என்று கேட்டு சுக்குர் ஹஜரத்துல வாங்கி ஷேகுனாவினுடைய ஜுப்பாவை போட்டு அழுது கொண்டே இருந்தார். சொன்னாங்க, ஏய் எனக்கு ஏன் இவ்வளவு வயசு நீளமா இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் இவ்வளவு நீண்ட ஆயில யாருக்கு கொடுக்கறான் தெரியுமா? சொல்லிவிட்டு சொன்னார்கள். இமாம் கஸ்ஸாலி அவ்வளவு கித்தாப் எழுதினாங்கல்ல, ஆனா அவங்க 54 வயசுல மௌத்தா போயிட்டாங்கடா. ஆனா எனக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு வயசு, எனக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு வயசு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உஸ்தாதுமார்களை நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் வயது நீளமாக்குகிறான். அதே மாதிரி தன்னுடைய ஆசிரிய பெருந்தகை ஹஜரத் கிபிலா ஹஜரத் குடும்பத்தோடு ஒன்றி இருந்ததால் மொதல் போன் எனக்கு வந்தது இன்ஜினியர் சுல்தான் கிபிலா ஹஜரத்தினுடைய மகன். ஹஜரத் எங்க அண்ணன் மௌத் ஆயிட்டாங்க, அங்க அபுதாபில இருந்து அமீத் காக்கா, என் வாப்பா இறந்து போன துக்கம் என் வீட்டில் இருக்கிறது என்று அவர்கள் எழுகிறார்கள். அதே மாதிரி ஹஜரத்தினுடைய பல்லு விழுகல எப்பயுமே. அதை பத்தி இப்ப சமீபத்துல வந்திருந்த நேரத்துல ஹஜரத் சொன்னாங்க, டே என் பல்லு ஒன்னாவது விழுந்திருக்கா, ஏன் விழுகல தெரியுமா? ஏன் விழுகல தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிதான் போய் பார்த்தோம்.
அவர் ரசூலுல்லாஹ்வை போந்துகிட்டே இருப்பார். அவருக்கு வேலையா தான் ரசூலுல்லாஹ் மேல இஷ்க். யார் ரசூலை புகழ்ந்து தன் வாழ்க்கையில் உண்மையில் வாழ்கிறார்களோ அவர்களின் பள்ளியில் ஒரு பல் கூட போகாது அப்படின்னாங்க. ஹஜ்ரத் அவர்கள் வெறுமனே ரசூலுல்லாஹ்னு சொன்னாக்க அவ்வளவுதான் சண்டைக்கு வந்துருவாங்க. உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும், அல்லது காருண்ய நபி என்று சொல்ல வேண்டும். உட்கார்ந்துட்டு ஒரு தடவை எல்லாம் சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ் பத்தி மீலாதுல அஸ்ரத்துக்கு முன்னாடி, அந்த நேரத்துல கொஞ்சம் கீழே விழுந்து உட்கார்ந்துட்டு பேசும்போது முதுகுல அடிச்சாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு பேசுற, அவ்வளோ ரசூலுல்லாஹ் இதா போயிட்டாங்களா, உட்கார்ந்துட்டு பேசுற ரசூலுல்லாஹ் என் வாழ்நாளில் இதுவரை நான் ரசூலை குறித்து அமர்ந்து பேசியதே இல்லை. அவங்க அதே மாதிரி பாங்க சொன்னாங்களா இல்லையா, அஜரத்து கூட நானு மத்த அஜரத்துமார்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி சதீதாஸ் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கும் போது பாங்க சொல்லிட்டாங்க, பாங்க சொல்லும் போது பேசும்போது தொட்டையில வச்சாங்க ஒரு அடி, தொட்டையில வச்சாங்க ஒரு அடி. பாங்க சொல்லும் போது என்ன பேச்சு, ஷஃபாத் வேணா, ஷஃபாத் வேணா என்று ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதெல்லாம் மலரும் நினைவுகளாய், பாடத்தில் அமர்ந்தவர்கள் பேசியதெல்லாம் மலரும் நினைவுகளால் இருக்கிறது. நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். அப்ப ஹஜ்ரத் வந்தவங்க, அப்ப அந்த நூர் முகமது அவங்க சொந்தக்கார் கால் உடஞ்சு போயிருந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நூர் அகமது, அவங்களையும் பார்க்க வந்தாங்க. அப்ப ஹஜ்ரத் போன் அடிச்சு சொல்றாங்க, என்னை கூப்பிடும் போதே அபு தாகிர மக்கின்னு தான் கூப்பிடுவாங்க, அபு தாகிர மக்கி உங்க வீட்டுக்கு வரணும், எப்படி வர்றது சொல்லு. இல்ல ஹஜ்ரத் முடியாது, ஹஜ்ரத் நீங்க வர்ற அளவுக்குலாம் நான் இல்ல, நான் தேடி வந்துடுறேன், இப்ப நல்லா இருக்கேன் ஹஜ்ரத் என்று நம்ம உசேன் ஹஜ்ரத் வீட்டுல இருந்தாங்க. போய் பார்க்க போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போனோம். போகிற வழியில் ஒரு கல்வி, யார் யாரெல்லாம் இயாதுத்துல் மரியில் செய்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பலன். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் இடத்தில இருந்து பெற்ற கல்வி ஞானங்கள் எல்லாம் நான் அஜீஸ் ஹஜ்ரத்துக்கு குறிப்பாக காஜா ஹஜ்ரத்துக்கு நான் சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் ஹஜ்ரத்தை பற்றி அவர்களிடத்திலே ஞானம் கிடைத்ததோ அதையெல்லாம் திரளாக திரட்டுவோம். இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய தஹீராவை, பெரிய பொக்கிஷத்தை தருவோம். அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களை கபூல் செய்வானாக, உயர்ந்த ஜன்னத்தை ஹஜ்ரத்துக்கு தருவானாக. ஹஜ்ரத்தோடு, ஹஜ்ரத்தினுடைய உஸ்தாதுமார்களோடு, உஸ்தாதுல் அசாத்திதா கண்மணி ரசூலோடு நாளை மறுமையிலே நாமும் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹஜ்ரத் நேசித்ததை போல ஆசிரியர்களை நேசிக்கும் உள்ளத்தை அல்லாஹ் தருவான். வாக்கு மாத்திரம் வாழ்க்கை.